வணக்கம். எனது பெயர் சாம்பவே நாகலிங்கம். நான் ஆக்கர்ஷஸ் பல்கலைக்கழக மருத்துவமனையில் மருத்துவ தாதியாக வேலை செய்கின்றேன். இது டயாலிசிஸ் தேவையான நோயாளர்களுக்கு ஒரு உணவு ஆலோசனை கொடுக்கும் ஒரு தகவல் ஒளிப்பதிவு. சிறுநீரக நோயாளிகள் மற்றும் மாற்று அறுவை சிகிச்சை தேசிய சங்கமும், அதாவது எல்என்டியும், ஆக்கர்ஷஸ் பல்கலைக்கழக மருத்துவமனையும் சேர்ந்து இந்த திட்டம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் டம் அமைப்பினால் ஆதரவும் கிடைத்துள்ளது. உங்கள் சிறுநீர செயல்பாடு டயாலிசிஸ் தேவைப்படுகிற அளவுக்கு குறைக்கப்பட்டால் நீங்கள் உப்பு, பொட்டாசியம் மற்றும் புஷ்பரு குறைவாக உள்ள உணவுகள் தான் உண்ண வேண்டும். அதனால் உங்களுக்கு பழக்கப்பட்ட சில உணவுகள் உங்களுக்கு பொருத்தம் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் என்ன உண்ணலாம் என்று இந்த ஒளிப்பதிவை கேட்டு நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த ஒளிப்பதிவு டயாலிசிஸ் தேவையானவர்களுக்கான இலகுவான உணவு ஆலோசனை தகவல். இதைவிட கூடுதலாக அறிந்து கொள்ள வேண்டுமானால், சில ஆண்டுகளுக்கு முன் சிறுநீர நோயாளிகள் மற்றும் மாட்டு அறுவை சிகிச்சை தேசிய சங்கம், அதாவது எல்என்டி, வெளியிட்ட சிறுநீரக நோய்க்கான உணவு ஆலோசனை புத்தகத்தை படிக்கலாம். இந்த ஆண்டின் பிற்பகுதியில் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு புதிய சமையல் புத்தகம் வெளியிடப்படும். இந்த புத்தகங்கள் நோர்வே மொழியில் எழுதப்படும். சிறுநீரக செயல் இழப்பு உள்ளவர்களுக்கு திரவத்தை அகற்றும் தன்மை குறைகிறது. இதனால் உடலில் திரவம் சேகரிக்கப்படும் மற்றும் கால்களில் வீக்கமும் நுரையீரலில் நீரும் தங்கலாம். உங்கள் இதயம் கடினமாக உழைக்க வேண்டியதாக வரலாம். அத்துடன் இதய செயல் இழப்பு வரலாம். அதனால் அதிகமான திரவம் உட்கொள்வதை தவிர்ப்பது முக்கியம். நீங்கள் எப்போதும் தாகமாக இருந்தால் திரவம் உட்கொள்ளாமல் இருப்பது கடினம். எனவே நீங்கள் உப்பு குறைவாக உண்டால் தாகம் குறைவாக இருக்கும். மூளையில் உள்ள தாகமயம் இரத்தத்தில் உள்ள உப்பின் அளவிற்கு ஏற்ப செயற்படுகிறது. உப்பின் அளவு அதிகமாக இருந்தால் நீங்கள் அதிக தாகமாக இருப்பீர்கள். உங்கள் உப்பு உட்கொள்ளலை குறைத்து பல வாரங்களுக்கும் குறைந்த மட்டத்தில் வைத்திருந்தால் உங்கள் தாகம் படிப்படியாக குறைந்துடும். நீங்கள் குடிப்பதை விட திரவத்தின் அளவு அதிகம். அறை வெப்பநிலையில் திரவமாக வரும் அனைத்தும் திரவமாகும். ஐஸ்கிரீம் அறை வெப்பநிலையில் உரியே திரவமாக இருக்கும். யோகர்ட்டும் திரவம் என்றுதான் எடுத்துக்கொள்ளப்படும். பல உணவுகளில் உப்பு மறைந்திருக்கும். குறிப்பாக தயார் செய்த உணவுகளில் சுவையும் அதை நீண்ட காலம் பாதுகாப்பதற்கு உப்பு பயன்படுத்துவார்கள். அதேபோல் உணவில் நிறைய மறைக்கப்பட்ட தண்ணீரும் உள்ளது. சூடான பானங்களான காபி மற்றும் தேநீர் திரவங்களானாலும் இவை தாக்கத்தை அதிகரிக்கும். கறி வகைகள், சூப்புகள் மற்றும் சோஸ்கள் போன்ற உணவுகள் நிறைய திரவங்களை கொண்டவை. இதை உண்டால் நிறைய திரவங்களை பெறுவீர்கள். வெள்ளரி போன்ற சில பழங்கள் மற்றும் காய்கறிகள் கிட்டத்தட்ட தனியே நீர் உள்ளவை. பெரிய அளவிலான நீர் உட்கொள்வது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் தாகத்தை தடுக்கிறது. அதைவிட சின்ன சின்ன மிடர்களாக குடிப்பது தாகத்தை தவிர்ப்பதற்கு நல்லது. மற்றும் ஐஸ் கட்டி அல்லது சர்க்கரை இல்லாத ஸ்வீங்கம் மற்றும் சர்க்கரை இல்லாத சொட்டுகள் உட்கொள்வது தாகத்தை தடுப்பதற்கான சில உதவி குறிப்புகள். உடலில் உள்ள கழிவு பொருட்களையும் மற்றும் அதிக திரவத்தையும் அகற்றுவதற்கு டயாலிசிஸ் போதிய நேரம் இருப்பது முக்கியம். இதை உங்கள் மருத்துவர் கருத்தில் கொள்ளுவர். மூளையில் உள்ள தாகமயம் இரத்தத்தில் உள்ள உப்பின் அளவிற்கு மட்டுமல்லாமல் இரத்த அழுத்தத்தின் மாற்றத்திற்கும் ஏற்றவாறு பதிலளிக்கிறது. நாங்கள் திரவத்தை மிக விரைவாக டயாலிசிஸ் செய்து அகற்றினால் டயாலிசிஸ் செய்யும் போது உங்களுக்கு குறைந்த இரத்த அழுத்தம் வரும். இது சங்கடமாகவும் இருந்து தாகமாகவும் இருக்கும். நீங்கள் 50 கிலோ எடையுள்ளதாக இருந்து 4 மணித்தியால டயாலிசிஸ் பெற்றுக்கொண்டால் 2.4 லிட்டர் திரவத்தை இரத்த அழுத்தம் விரைவாக குறைக்காமல் அகற்றலாம். நீங்கள் 90 கிலோ எடையுள்ளதாக இருந்தால் 4 மணித்தியாலத்தில் 4.3 லிட்டர் திரவத்தை அகற்றலாம். சிறுநீரக செயல்திறன் குறைபாடு அல்லது செயல் இழப்பினால் உடலில் இருந்து வெளியேறும் புஸ்பேட்டின் அளவு குறைவடைகிறது. அதிக அளவு புஸ்பேட் எலும்பு தேய்மானம் மற்றும் இரத்த குழாய்களில் சுண்ணாம்பு படிவு ஆகியவற்றை ஏற்படுத்தும். புரதச்சத்து நிறைந்த உணவுகளான இறைச்சி, மீன், முட்டை, பருப்பு, பயறு, கொட்டை, விதை வகைகள் போன்றவற்றில் புஸ்பேட் அதிகளவு காணப்படுகிறது.
உணவு பொருட்களின் பாவனை காலத்தை நீடிக்கவும் போஸ்பேட் பாவிக்கப்படுகிறது. அதனால்தான் உடன் மீனை விட வறுத்த மீனில் அதிகமான போஸ்பேட் உள்ளது. அதேபோல் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி உணவுகள், செங்கல் அடைக்கப்பட்ட உணவுகள், அதிகுளிரூட்டுகளில் சேமிக்கப்படும் உணவுப் பொருட்கள், சீரியல் மற்றும் பேக்கிங் பொருட்கள் ஆகியவற்றிலும் போஸ்பேட் நிறைந்துள்ளது. பூசி சாப்பிடக்கூடிய பாலாடை கட்டிகள் அதாவது ஸ்மெரூஸ், ஈரல், கோலா, குளிர்தேநீர் அதாவது ஐஸ் டீ ஆகியவற்றிலும் பொஸ்பேட்டானது நிறைந்து காணப்படுகிறது. நோர்வேயில் பொஸ்பேட் நிறைந்த உணவுகளாக பால் உணவுகள் அதாவது பால், யோகட் மற்றும் பல்வகையான பாலாடை கட்டிகள் அதாவது சீஸ் வகைகள் என்பவற்றை குறிப்பிடலாம். பெரும்பாலும் அனைத்து உணவு வகைகளிலும் பொஸ்பேட் நிறைந்துள்ளது. பெரும்பாலான டயாலிசிஸ் பெறுநர்கள் பொஸ்பேட்டை ஈர்த்து கொள்ளும் மருந்துகளை உணவு உண்பதற்கு முன்பு எடுத்துக்கொள்கிறார்கள். இம்மருந்தானது உணவிலிருந்து இரத்தத்திற்கு உட்கிரகிக்கப்படும் பொஸ்பேட்டின் அளவை குறைப்பதற்கு உதவுகிறது. சிறுநீரக செயல்திறன் குறைபாடு அல்லது செயல் இழப்பு பொட்டாசியம் வெளியேற்றப்படும் திறனை குறைக்கிறது. அதிகளவு பொட்டாசியம் சீரிட்ட இதய துடிப்பை உண்டாக்குவதுடன் சில வேளைகளில் இதயத்தின் செயற்பாடு நின்றுவிடவும் காரணமாகலாம். நீங்கள் உணவின் மூலம் குறைந்த அளவிலான பொட்டாசியத்தை உள்ளெடுப்பதே நல்லது. ஆனால் எல்லா விதமான உணவுகளிலும் பொட்டாசியம் காணப்படுவதால் இதனை நடைமுறைப்படுத்த இலகுவானதல்ல. காய்கறிகள், பழங்கள் ஆரோக்கியமானவையே, ஆனாலும் இவற்றில் பொட்டாசியம் அதிக அளவில் காணப்படுகிறது. குறிப்பாக உலர்ந்த பழங்கள், பல்சாறு அதாவது ஜூஸ் மற்றும் வெப்ப வலய பிரதேசங்களில் உற்பத்தி செய்யப்படும் பழங்கள் மூலம் தயாரிக்கப்படும் ஸ்மூதி ஆகியவற்றில் பொட்டாசியம் அதிகமாக உள்ளது. நீங்கள் வெப்ப வலய பிரதேசங்களில் உற்பத்தியாகும் பழங்களான வாழைப்பழம், தோடைப்பழம், மாம்பழம் போன்ற பழங்களையும் ஏனைய பழங்களையும் குறைந்த அளவில் உட்கொள்ளலாம். கொக்கோ கொட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் சாக்லேட் போன்ற பண்டங்களும், உருளைக்கிழங்கு மற்றும் உருளைக்கிழங்கு கொண்டு தயாரிக்கப்படும் உணவுகளும் கூடிய அளவு பொட்டாசியத்தை கொண்டவை. அத்துடன் கோபி, பிரவுன் சீஸ், பயறு, பருப்பு, கொட்டை வகைகள், அவரை வகைகள், லக்ரீஸ், பீட்ரூட், அவுகாடோ, பேக்கன் போன்ற பதப்படுத்தப்பட்ட இறைச்சி உணவுகள், கீரை போன்ற பச்சை இலைக்கறிகள் என்பவற்றிலும் பொட்டாசியம் நிறைந்துள்ளது என்பதை நீங்கள் கவனித்தல் கொள்ள வேண்டும். கறி உப்புக்கு பதிலாக பாவிக்கப்படும் செல்டின் என்னும் மாற்று உப்பில் பொட்டாசியம் அதிக அளவில் காணப்படுவதால் அதனை தவிர்த்தல் நன்று. பொட்டாசியத்தின் செறிவை ஏற்படுத்தக்கூடிய பக்க விளைவுகளை பல மருந்துகள் கொண்டுள்ளன. இதனை உங்கள் வைத்தியர் கவனித்தில் எடுத்துக்கொள்வர். இத்துடன் நீங்கள் என்ன விதமான உணவுகளை உண்ணலாம்? டயாலிசிஸ் பெறும் நோயாளிகள் சரி விகித உணவுகளை உட்கொள்ளல் நல்லது. நீங்கள் உப்பு, பொட்டாசியம், போஸ்பேட் அதிகமாக உள்ள உணவுகளை குறைந்த அளவில் எடுத்துக்கொள்ளலாம். வெப்ப நாடுகளில் உற்பத்தியாகும் பழங்களை விட அப்பிள், பியர்ஸ், திராட்சை ஆகியவற்றில் குறைந்த அளவு பொட்டாசியமே காணப்படுகிறது. நீங்கள் அப்பிள் ஜூஸ் குடிக்கலாம். சாதாரண பழங்களை விட பெரி பழங்கள் உதாரணத்துக்கு ஸ்ட்ராபெரி பொட்டாசியத்தின் செறிவு குறைவாகவே உள்ளது. எல்லா விதமான மரக்கறி வகைகளையும் குறிப்பாக சலாட், பூகோவா, கோவா, குடைமுளகாய், வெங்காயம் போன்றவற்றை பயமின்றி அதிக அளவில் உட்கொள்ளலாம். உப்பை தவிர உள்ளி போன்ற மூலிகை மசாலா பொருட்களை உணவில் சேர்த்து கொள்ளுதல், அத்துடன் சோறு மற்றும் பஸ்தா உண்ணுதல் என்பவற்றால் பாதிப்பு எதுவும் ஏற்படாது. வெள்ளைப்பான், பிஸ்கட், பேக் பண்ணிய உணவுகளை விட தவிடு நிறைந்த பான் சிறந்தது. முடிந்த வரையில் வெண்ணெய்க்கு பதிலாக ஒலிவ் எண்ணெயை பயன்படுத்தவும். முட்டை, பால் மற்றும் கொழுப்பு குறைந்த இறைச்சி உணவுகள் உங்களுக்கு ஏற்ற வகையாக அமைகின்றன. நீங்கள் இவ்விடயத்தை செவிமடுத்துமைக்கு நன்றி.